ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, அசோக் லேலண்ட் தோஸ்து, இந்த படா தோஸ்துன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெரிய சைஸ் மாடல், அந்த வண்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையரை பார்த்துக்கிட்டா நம்ம 8-inch சப் ஊஃபர் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ரீசன்னா, நமக்கு அந்த படா தோஸ்துங்கிற வண்டியில் பார்த்துக்கிட்டா மேக்ஸிமம் அந்த வண்டியோட இன்டீரியர் இட கேப்பை பார்த்திங்கன்னா 8-inch மேலே யூஸ் பண்ண முடியாது. அந்த 8-inch சப்பையை பார்த்துக்கிட்டா ரொம்ப காம்பாக்ட் சைஸாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாக்ஸு. இப்போ ஆம்ப்ட மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 12-30-030 கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் இது கொஞ்சம் காம்பாக்டாக இருக்குதுனால அந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். பிடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிடி, 2 AC போட்ட பிடியும், சப் ஃப்ரீ, அப்புறம் பார்த்திங்கன்னா 4 AA மாடல் பவர் ஆம்பு யூஸ் பண்ணியிருப்போம். லெஃப்ட் ரைட் பார்த்திங்கன்னா 7-3-70D குரூப் நம்ம போட தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டால் நான் ஆம்ப் ரெடி பண்ணுற ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ கிளாரிட்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். வால்யூம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். வால்யூம் கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் நான் வால்யூம் அதிகமாக ரைஸ் ஆகிற மாதிரி கொடுப்பேன். மெயினாக நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி, அதாவது இப்போ நான் பார்த்துக்கிட்டேன், இப்போ இந்த போர்டு வந்து நான் ரெடி பண்ணக்கில் இந்த சர்க்யூட் கான்செப்ட் ரெடி பண்ணக்கில் ஒரு நான் ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ இதை நான் டியூன் பண்ணக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆம்ப்லேயுமே நம்ம அடுத்தடுத்த ஆம்ப் நான் ரெடி பண்ணக்கில் இந்த கிளாரிட்டி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி என்னோடய மைண்ட் எப்போவுமே இருக்காது. மேக்ஸிமம் டெக்னீஷியன் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிற பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அடுத்தடுத்து தேடல்லே தான் இருக்கும். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா இந்த கிளாரிட்டி எனக்கு இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இதில் வரது எனக்கு ஆடியோ நல்லா தெளிவாக நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் மேபி ஃப்யூச்சர் போக போக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட், அதாவது இன்னும் கிளாரிட்டி பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் மூவிங் அப்படி தான் வந்துட்டுருப்போம். இது நாம் என்ன இதுக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ் கிளாரிட்டிங்கிறது எதனால் சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த வண்டி எந்த இடமா இருக்கட்டும், வண்டிங்களில் பொறுத்தவரைக்கும் ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட நெருக்கமாக இருக்கும். இப்போ அந்த அசோக் லேலண்ட் இப்போ இந்த வண்டி சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா காதுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கார் அந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலுமே ஸ்பீக்கர் வந்து நம்ம பக்கத்துலேயே மேக்ஸிமம் ஒரு 2 அடி கேப்பில் நம்மக்கிட்ட ஸ்பீக்கர் ரீச் ஆகிடும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற அந்த வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக வரணுங்கிற அவசியமே கிடையாது. சப்வூஃபர் பேஸை பொறுத்தவரைக்கும் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அது வால்யூம் சேதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி, அதாவது ஒரு ட்ராவலிங் டைமில் வந்து ஒரு இரிட்டேஷன் இல்லாத, ஒரு இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அசால்ட்டாக ஆட்டோலாம் இப்போ பண்ணுறாங்கன்னா அவங்க லாங் ட்ரிப்பு சாதாரணமாக அடிப்பாங்க, அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சலிப்பு தட்டுறக்கூடாது. ஒரு சாங் போட்டு கேட்டால் அப்படி தெளிவாக எந்த ஒரு எரிச்சல் ஏற்படுத்தாது, அப்படி கேட்டுக்கிட்டே ஒரு ஃபீலில் போகிற மாதிரி ஆடியோ எந்தளவு நம்ம கிளாரிட்டி கொண்டு வரமோ அந்தளவு வந்து எப்படி சொல்கிறதுனா நமக்கு ஒரு இரிட்டேஷன் இல்லாத இருக்கும். அதுக்கு தான் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவேன். நம்ம அந்த வால்யூம் கொண்டு வரதுங்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த டிடிஏ குரூப்லேயே 7-77 பதிலாக 44-40 யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி 2 மடங்கு உங்களுக்கு வால்யூம் இருக்கும். அப்படி இப்படி கண்ட்ரோல் நீங்கள் இப்படி, இப்போ நான் இந்த டிடிஐசி பொறுத்தவரை இவ்வளோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வர வால்யூமு 44-40 அப்படி ஒரு 2 ஸ்டெப்பு போதும் அந்த வால்யூம் உங்களுக்கு வந்துடும். அப்படிங்களா உங்களுக்கு அந்த வால்யூம் இருக்குமே தவிர்த்து கிளாரிட்டிங்கிறது இருக்காது. அது ஒரு காரணம். பேஸ் ட்ரிபிளுமே எப்பவுமே அப்படி தான். நீங்கள் இந்த ட்ரிபிளுங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பீட் இருக்குது, நிறையா ஒருத்தர் ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி போடுறாங்க. என்னோடய டேஸ்ட் நான் எப்படி சொல்லுவேன்னா, ட்ரிபிள் வந்து இப்படி தொட்டு இப்படி இப்படி வச்சோன்னே இந்த பாதிக்கு மேலே திருப்பவே கூடாது, நம்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீலே பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ அப்படி ஃபுல்லாக வச்சாலுமே அந்த ஐபிச் லெவல் வந்து நம்மளை இழுக்கக்கூடாது. சிஸ்ன்னு சொல்லி அந்த ரொம்ப சலசலசலன்னு போகக்கூடாது. அப்படி தெளிவாக அந்த வாய்ஸ் அந்த ரியலாக நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல ஒரு மியூசிக் ஆக்ட், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லைட்டாக ட்ரிபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அது என்ன ரீசன்னா, ஒரு 70% மேலே வச்சா கொஞ்சம் ஐ பிச் போகிற மாதிரி கொடுக்கலாம். அது என்ன ரீசன் சொல்கிறேன்னா, பழைய பாட்டுங்க அந்த ஒரு சில பாட்டுகள் பார்த்திங்கன்னா அந்த ட்ரிபிள் கம்மியாக இருக்கும் அப்படிங்களா, அதை கெயின் பண்ணிக்கணும். பேஸ் ஆகட்டும் அப்படி தான். அந்த சப்புங்கிறது வந்து ஒரு சைடாக வச்சுக்காங்க எப்போவுமே. சப்புங்கிறது வந்து அது லோ பாஸ், அதை எப்படி வேணாலும் பேஸ் கொண்டு வந்துடலாம். எப்படி வேணாலும் எப்படி சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு பேஸுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஸ்பீக்கர் செக்ஷன் தான் நமக்கு பார்த்திங்கன்னா மெயின் ப்ரிஃபரன்ஸ். அந்த வாய்ஸ் தெளிவுலேருந்து மொத்த ஒரு 70% ரோல் ஒரு ஆம்பில் ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா 2.1-5.1 பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் தான். சப்புங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் எஃபெக்ட் மட்டும்தான் சப்பில் உங்களுக்கு வரும். நான் என்னென்னமோ சொல்லிட்டீங்க ஃபைட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த ஆம்ப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோஸ்டில் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட்டிங் பண்ணிட்டு நான் ஃபிட்டிங் வீடியும் சேர்த்து உங்களுக்கு நான் இப்போ நான் ஆம்ப் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபிட்டிங் பண்ணிட்டு ஃபிட்டிங்கோட சேர்த்து உங்களுக்கு நான் போடுறேன். சும்மா இப்போ லைட்டாக சாங் ப்ளே பண்ணுறேன். நான் வீட்டில் வச்சு நான் செக் பண்ணுற இடத்துலேருந்து ஆம்ப் ரெடி பண்ணிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். அப்புறம் ஆட்டோவில் நான் தோஸ்தில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு வீடியோ மாதிரி அப்படியே அட்டாச் பண்ணியே போடுறேன். கேட்டு பாருங்கள்.